ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எபேசியர் 4:7-8 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய ஈவு என்பது கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், கிறிஸ்துவினுடைய கிஃப்ட், அவருடைய அதாவது வரங்கள், நமக்குள்ளே செயல்படுகிற வரங்கள். இந்த வரங்கள் வந்து நமக்கு எப்படி அளிக்கப்பட்டது என்பதை குறித்து அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய கண்டினியூட்டி வசனம். அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தாலந்து, ரெண்டு தாலந்து, ஐந்து தாலந்து என்று நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்து வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவில் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஒரு சில குறிப்பிட்ட வரங்கள், ஒரு சிலருக்கு அதிகமான வரங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள்லாம் வந்து அதிகமான கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்டில் அவங்க செயல்பட்டாங்க. அப்போது கிறிஸ்துவனுடைய ஈவு எவ்வளவு தரப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு கிருபையும் அளிக்கப்படுதுன்னு சொல்லி 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த 8வது வசனத்தில் நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அவர் உன்னதத்துக்கு ஏறுறாரு. ஏன் உன்னதத்தில் யார் இருக்கிறது? நம்ம வசனங்களை பார்க்குறோம். எபேசியர் 6 பார்க்குறோம். உன்னதத்தில் யார் இருக்கிறதுனா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ அந்த உன்னதத்துக்கு ஏறி, ஹெவன்ஸுக்கு ஏறி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். அப்போ 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. அப்போ இது எதை குறிக்கிறது? இயேசுனுடைய மரணத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறிக்கிறது. மரணத்தில் அவர் என்ன செஞ்சார்? பாதாளத்தில் இறங்கினார். இறங்கி அவர் அங்கிருந்து உன்னதத்துக்கு அவர் எப்படி ஏறினார் என்றால், பாதாளத்தை ஜெயித்து ஏறினார். ஹல்லேலூயா. ஏறி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? அங்கு சிறைப்பட்ட ஆவிகள், ஏற்கனவே சிறைப்பட்ட ஆவிகளை சிறையாக்கி, இந்த ஆவிகளை குறித்து சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். 2 சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கு பூமியின் ராஜாக்களும் அதிகாரங்களும், இதுதான் எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிற துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரங்களில் கிரியை செய்கிற ஆவிகள். சங்கீதம் 2:2, கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தர் கடவுளுக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அப்போ ராஜாக்கள் என்பவர்கள் துரைத்தனம் பண்ணுகிறவர்கள், ஸோ அவங்கள துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரிகள், அதிகாரங்களை கையில் வைத்திருக்கிறவர்கள், அவர்களை அதிகாரம் பண்ணுகிற ஆவிகள். அப்போ இதெல்லாம் என்ன செய்து, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்போ இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்னா, இந்த ஆவிகள் தான் அந்த சிறைப்பட்ட ஆவிகள், உன்னதங்களில் இருக்கக்கூடிய சிறைப்பட்ட ஆவிகள். இந்த ஏற்கனவே சிறைப்பட்ட இந்த ஆவிகள், ஏனென்றால் அவை சொல்லுது கட்டுகளை அறுத்துருவோம், கயிறுகளை எரிந்து போடுவோம்னு சொல்லுது. எங்களுக்கு ஒரு நாள் வரும். இந்த 2 சங்கீதம் நாம் ஏற்கனவே அறிந்தபடி இது குமாரனை பற்றிய சங்கீதம். ஹல்லேலூயா. அப்போ குமாரன் வந்து நாங்கள் என்ன செஞ்சுருவோம், ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கும், அந்த நாளில் நாங்கள் குமாரனை ஜெயிச்சுடுவோம், கட்டுக்களை அறுத்துடுவோம், எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற கயிறுகளை அறுத்துடுவோம்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அவர்களை இகழுவாராம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி, தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்தை ஜெயித்து உன்னதத்திற்கு ஏறி இந்த சிறைப்பட்ட ஆவிகளை என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அவர் சிறையாக்கி விட்டார். எபேசியர் 4:8-9 தான் சொல்லப்பட்டிருக்கு, சிறைப்பட்ட ஆவிகளை. அப்போ 2 அந்த ஆவிகள் என்னப்பட்டு போயிடுச்சு? சிறைப்பட்டு போயிடுச்சு, கட்டப்பட்டு போயிடுச்சு. ஆகவே அப்படி கட்டி தான் நமக்கு என்ன பண்ணுறார், வரங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த காரியத்தை குறித்து எபேசியர் 3:9-10 வசனங்களில் நம்ம வந்து இதை உட்கார்ந்து தியானித்தோம்னா நமக்கு சில காரியங்களை ஆவியானவர் கற்றுத்தருவார். உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபை யார்? நீங்கள் தான், நான் தான் சபை. ஹல்லேலூயா. நம்ம தான் மனவாட்டி திருச்சபை.
ஹலேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த உன்னதங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆவிகள்கிட்ட நம்ம சொல்லணும், டீச் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அப்படி தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எதை டீச் பண்ணணும், அவருடைய அனந்த ஞானத்தை டீச் பண்ணணும். அது என்னது, கொலோசியர் 2:15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்கே பாரு, உன் மேலெல்லாம் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், வெற்றி சிறந்துட்டாரு. இனி உனக்கு என்ன கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. அவர் வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, அது கேட்கும், அவர் வெற்றி சிறந்தா அது நீ என்ன, அதை பற்றினா இது எனக்கு சொல்லியிருக்கிறாரு பாரு. அவருடைய அனந்த ஞானம் என்பது என்னது, மல்டிஃபோல்டர் விஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும், பல அடுக்குகளாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஞானம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளை அந்த ஞானத்தினுடைய மொத்தமும் அந்த ஞானத்தை ஆண்டவர் எதற்கு பயன்படுத்துகிறார்னா, மனித குலத்துக்கு தான். அல்லேலூயா. பாருங்களேன், அந்த ஞானத்தை கொண்டு தான் அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை நீங்களும் நானும் வாழ்வதற்கு தகுதி உள்ள ஒரு இடமாக மாற்றினார். நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஒரு நாளில் நமக்கு வந்து அவர் என்ன செய்ய போகிறார், நம்மளுக்கு பரலோ ராஜ்யத்தையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய அந்த அனந்த ஞானத்தை அவர் எதுக்கு தான் உபயோகப்படுத்துகிறார், அவருடைய மகனை, ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தார். எல்லாத்தையுமே அவர் செய்வது எதற்காக, செய்தது எதற்காக, இன்னும் செய்து கொண்டிருப்பது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக. அதுதான் அவருடைய அல்டிமேட் எய்ம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்களேன். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, வரங்களை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த வரங்களை யாருக்கு அளித்திருக்கிறாரு, நமக்கு அளித்தார், உங்களுக்கு எனக்கு அளித்தார், மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம அது எப்படி, அது வந்து நம்ம அது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனங்களை வைத்து அந்த பொல்லாத ஆவிகளை முந்தி கட்டிடணும் இல்லையா. பலவானை முந்தி கட்டினாலொழி என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அப்போது கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அங்கு கட்டளையிடும்போது யோசுவா என்ன சொல்கிறாரு, முதல்ல அங்கே இருக்க எல்லாத்தையும் துரத்துங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு ஆண்டர் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, இன்னும் நம்ம ஏன் சுதந்திரிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யலை, இப்போ அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆவிகளை நம்ம துரத்தலை. துரத்துறதுக்கான அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்துட்டாரு, அவர் கட்டிட்டாரு. அப்போ நம்ம அதுக்கு டீச் பண்ணணும். இங்கே பாரு, இயேசுவின் நாமத்தினால நீ என்ன, நீ இந்த இடத்தெல்லாம் விட்டு நீ போய் தான் ஆகணும், என்னோடய தேசத்தை விட்டு நீ வெளியேறி தான் ஆகணும், திருச்சபை விட்டு வெளியேறி தான் ஆகணும், இந்த மனிதனை விட்டு, இந்த மனுஷியை விட்டு, எனக்கென்று கர்த்தர் கொடுத்துருக்கிற சுதந்திரங்களெல்லாம் விட்டு நீ வெளியேறி தான் ஆகணும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் அது உடன் பிறந்தவர்கள் அவர்கள் மூலமாக மனிதர்கள் மூலமாக கொல்லாத அவை கிரியை செய்யும் என்றால் அவங்களெல்லாம் விட்டு நீ வெளியேறி தான் ஆகணும். இயேசுவி நாமத்தை உன்னை கட்டுறேன். மத்தேயு 18:18 நான் பூமியில் கட்டுறது பரலோகத்தில் கட்டப்படும், நான் பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆகவே இந்த வசனங்களின்படியெல்லாம் நான் உன்னை கட்டுறேன், நீ வெளியேறி தான் ஆகணும், நீ கட்டப்பட்ட ஆவின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதுக்கு டீச் பண்ணணும். ஏற்கனவே நீ 2 முறை கட்டப்பட்ட ஆவி, இப்போ நான் 3வது முறை அவனை கட்டுறேன் என்று அதை கட்டி விட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், நம்ம சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாத்தையும் அவர் ஜெபத்தில் தான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்கிறார். அதுக்கு தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்கிறார், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறார், இடைவிடாமல் விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுக்க சொல்கிறார். நம்ம அவர் நமக்கு ஒன்றும் கஷ்டமான காரியத்தை சொல்லலையே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றார், இடைவிடாமல் என்ன நினச்சிட்டே இருங்கன்றார், என்னுடைய சமூகத்தில் காத்துருங்க, நான் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் மீது இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கிறதுங்கிறார். வசனங்கள் மூலமாக எல்லாத்தையும் நமக்கு சொல்லித்தரார், வரங்களை நமக்கு அழிச்சிட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த வரங்களை கொண்டு நம்ம பிசாசுடைய வல்லமை என்ன செய்யணும், அழிக்கணும். அல்லேலூயா. டிஸ்ட்ராய் பண்ணணும். நம்ம வந்து அதற்குத்தான் நமக்கு அவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் அநேக காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம் கற்றுத்தருவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நீர் உன்னதத்திற்கு ஏறி எங்களுக்கு வரங்களை ரிலீஸ் பண்ணிட்டீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு தாளந்தையாவது நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தகப்பனே, அதை உபயோகித்து ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே அதை நாங்கள் பெருக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் அதிக கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தில் ஆவியின் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே பிசாசின் வல்லமைகளை அழிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் பயந்து ஓடாத படிக்கு அப்பா நீங்கள் தேவனை கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பவான்னு சொல்லியிருக்கீங்களே. அப்படி பிசாசு எங்களை பார்த்து ஓடணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தை எங்களுக்கு கொடுங்க. உம்முடைய சத்துவத்தின் வல்லமையில் எங்களை பலப்படுத்துங்க. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you, உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.